இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிக்கிறோம். ரொம்ப ஜாலியான நீட்டா ஒரு பீச் மாதிரியான இடம், ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய பீச் அப்படின்னு வச்சுக்கிடலாம். அது பேர் என்ன, அதுக்கு எப்படி வரணும், அங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கறத வீடியோல பாக்கலாம் வாங்க. இந்த பீச் மாதிரியான உள்ள ஆத்தங்கரை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் தாலுகாவில் இருக்கு. அம்பாசமுத்திரத்துல இருந்து நீங்க பாபநாசம் போற வழியில அடேகரங்குளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அடேகரங்குளம் ஸ்டாப்ல இருந்து இடது பக்கமாக திரும்பி நிறைய வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் எதுவும் எடுக்காம நிறைய வந்தீங்கன்னா ஒரு மண் ரோடு வரும். அந்த மண் ரோட்டையும் தாண்டி நீங்க வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. உங்களுக்கு ரோடு தெரியல அப்படின்னு சொன்னால் கூட அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விட்ருக்கேன். நாம் இப்போது நிற்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து நரியன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஆற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க பாருங்க. தண்ணி ரொம்ப அழகாக கீழே ஒரு ஊசியை போட்டால் கூட எடுத்துடலாம் அவ்வளவுக்கு இருக்குது. இந்த ஆறு வந்து தாமிரபரணி ஆறு, தாமிரபரணி ஆறு அங்கிருந்து வருது. இங்க நம்ம மணிமுத்தாறு ஆறு வந்து சேர்றதுக்கு முன்னகுட்டி இருக்கக்கூடிய இடம், நல்ல பெரிய ஏரியாவா இருக்கு. ஃபேமிலியா நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல என்டர்டைனிங்கா இருக்கும். இந்த ஓரமா கொஞ்சம் தண்ணி ஆழம் இல்லாம இருக்கு, உள்ள போக போக ஆழமா இருக்கும். அதனால ஓரமா நின்று குளிக்கிறவங்க குளிக்கலாம், ரொம்ப இழுப்பு இல்லை. ஆனா நல்ல தண்ணியோட உங்களுக்கு வந்து ஃபேமிலியா வந்தீங்கன்னா என்ஜாய் பண்றதுக்கு நல்லாதான் இருக்குது. மணல்பாங்கா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க என்ன செய்யலாம், கால நேரமோ சாயந்தர நேரமோ வந்தீங்கன்னா நல்ல ரிஃப்ரெஷ் பண்ணலாம், நல்ல நீட்டாவும் இருக்குது. சரி, இப்ப இது சம்பந்தமான விஷுவல்ஸ் நீங்க பார்க்கலாம். அந்த மணல் பாங்கான இடம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் சைடில் ஒரு சின்ன கால்வாய் மாதிரி இருக்கும். அந்த கால்வாயில் அப்படியே நடந்துக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது நரியணை. தண்ணி ரொம்ப சுத்தமாகவே இருக்கும். இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது உங்களுக்கு, ஆனால் அது அப்படி இல்லை, அது இந்த தாவரங்களுடைய செத்த அந்த கழிவு தான். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் இது வழியாக நடந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு அணைக்கரை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம், சூப்பராக இருக்கும். அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். தண்ணி சின்ன சின்ன ஓடைகளாக இது மாதிரி போகிறதையும் பார்க்க முடியும். இந்த வந்துட்டோம், இந்த இடம் அணைக்கரை. இதில் வலது பக்கத்தில் வந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஆழம் அதிகமாக இருக்கும், தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். இதிலிருந்து தெத்தி என்ன செய்யும், விழும். பொதுவாகவே இந்த அணைக்கரை, இந்த அணைக்கட்டுன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இந்த நீர் வந்து ஒரு ஓட்டத்தில் இருக்கக்கூடியதை பிரித்து கால்வாய் மூலமாக பாசனத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது பெரிய டேம் மாதிரி கிடையாது, சின்ன சின்ன அணைக்கட்டு தடுப்பணைகள் வச்சு இதை என்ன செய்கிறாங்க, பிரித்து விடுறாங்க. அந்த இடத்துல நமக்கு இயற்கை காட்சிகளோட சேர்த்து இது இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இங்கே வரலாம், வந்துங்க, இந்த இதிலலாம் அழகாக உட்காந்து குளிக்கலாம். குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இழுப்பு இருக்கும், நீச்சல் தெரியாதவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், நீச்சல் தெரிஞ்சவங்க கைடன்ஸோடு இதில் உட்காந்துக்கிடலாம்.
மாதிரி இது நல்ல இடம், கொஞ்சம் உற்சாகத்தில் வந்து என்ன சொல்கிறது சரக்கடிக்கிறவங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடிச்சுட்டு உள்ளே உழந்து இறக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணலாம், அதை அவாய்ட் பண்ணனா நல்லாயிருக்கும். ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு இந்த மாதிரி இருக்கோ, ஏதாவது ஒரு நேச்சர் லவ்வர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே தீனி நிறைய இருக்குது, ரொம்ப விஷயங்கள் நிறைய அழகாக எடுத்துகிட்டு போகலாம். சில சினிமா பாடல் காட்சிகள் இங்கே படமாக்கியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த இடம் வந்து சுற்றுலாத்துறையினரனால் இது சுற்றுலா சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னு வைக்காததுனால நீங்கள் இந்த கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன் காலத்துலேயும் இங்கே மக்கள் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. பெரிய அளவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஆனால் இப்போ நம்ம மேலே அகசீர் ஃபால்ஸ் போகிறோம், காரையார் டேம் அதெல்லாம் இப்போ போக முடிகிறது இல்லை. தலையணையிலையும் போய் குளிக்க முடிகிறது இல்லை, பாபநாசத்தில் தான் குளிக்க முடியும். போகும் முந்தையே நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே வந்து குளிச்சுட்டு போகலாம். இந்த இடம் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான இடங்கள் இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு இந்த நரியணங்கிற இடத்த நம்ம வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். இதில் நல்ல ஃபேமிலியாக வர்றதுக்கு நல்ல இடம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் சரி தாராளமாக நீங்கள் வரலாம், வாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி நிறைய முக்கியமான இடங்கள், புது புது இடங்களுக்கு நான் போகும்போது உங்களையும் இந்த வீடியோ மூலமாக அழைச்சிட்டு போகிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த இடத்துக்கு போகலாம். அடுத்து இது மாதிரியான ஒரு முக்கியமான இடத்துல உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது உங்கள் வலசை வாத்தியார். பாய்.